அமெரிக்கத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். துபாயின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையமானது துபாய் மெட்ரோவின் ரெட் லைனில் உள்ள ஒரு மெட்ரோ நிலையமான GGICO மெட்ரோ நிலையத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனையடுத்து இந்த கோளாறின் காரணமாக ஏற்பட்டுள்ள சேவை இடைநிறுத்துவதை குறித்து பயணிகளுக்கு தெரிவிக்கும் வகையில் RTE அதன் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், ரெட் லைனில் உள்ள மெட்ரோ நிலையத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்டர் பாயிண்ட் மற்றும் எக்ஸ்போ 2020 மெட்ரோ நிலையங்களுக்கு செல்லும் பயணிகளை ஏற்றி செல்ல பொது பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக RTE தெரிவித்துள்ளது. அமெரிக்கத்தில் அரசாங்க அதிகாரிகளைப் போல ஆள்மாட்டம் செய்து குறுஞ்செய்தி அனுப்புபவர்களின் மோசடி வழக்கு குறித்து குடியிருப்பாளர்களுக்கு அதிகாரிகள் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கைகளை விடுத்துள்ளார்கள். ஏற்கனவே இதுபோன்ற மோசடி குற்றங்கள் நிகழ்ந்துள்ள நிலையில் தற்போது மற்றொரு மோசடி கும்பல் குடியிருப்பாளர்களை குறிவைத்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள தகவலின்படி, தற்போது துபாயின் வாகனங்களுக்கான கட்டண டோல்கேட் அமைப்பான சாலிக் பெயரில் மோசடி நடைபெறுவது அம்பலமாகியுள்ளது. அதில் சாலிக் உங்கள் வாகன பயண கட்டணத்தை செலுத்தவும் என தெரியாத எண்ணிலிருந்து குறுஞ்செய்தி அனுப்பப்படுகிறது. மேலும் அபராதத்தை தவிர்க்க முடியாத வரை விரைவில் தொகையை செலுத்துமாறு குறிப்பிடப்பட்டுள்ள செய்தியில் சந்தேகத்திற்கிடமான லிங்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இதுபோன்று அதிகாரபூர்வமற்ற எண்ணிலிருந்து பெறப்படும் செய்திகளுக்கு யாரும் பதிலளிக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் உங்கள் மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்படும் ஒரு குறுஞ்செய்தி ஒரு மோசடி செய்தி என்பதை அறிந்து கொள்ள ஒரு சில தகவல்களையும் அதிகாரிகள் வெளியிட்டுள்ளார்கள். அதன்படி தெரியாத எண் அல்லது ஐடியிலிருந்து பெறப்படும் செய்திகள் ஆதார தன்மையை காண்பிக்காது. இத்தகைய செய்திகள் பெரும்பாலும் தவறான இலக்க நடையிலே இருக்கும். லிங்குடன் அனுப்பப்படும் செய்திகள் அல்லது உடனடி பதிலை கேட்கும் செய்தி போன்றவை மோசடி பின்னணியில் இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக அறியப்படாத சர்வதேச எண்ணிலிருந்து போலி எச்சரிக்கைகளும் பெறப்படுகிறது. இதுகுறித்து சாலிக்கின் வாடிக்கையாளர் சேவை முகவர் கூறுகையில், எங்களது நேரடி டொமைனிலிருந்து சாலிக் என்னும் பெயருடன் பெறப்படாத செய்திகள் பெரும்பாலும் போலியானவை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். ஆகவே இதுபோன்ற செய்தியை பெறும் குடியிருப்பாளர்கள் எந்த பணமும் செலுத்தக்கூடாது அல்லது குறுஞ்செய்தியில் இருக்கும் எந்த லிங்கையும் கிளிக் செய்யக்கூடாது என்று அவர் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் இதுபோன்ற மோசடி வலையில் விழாமல் இருக்க குடியிருப்பாளர்கள் ஸ்மார்ட் சாலிக் செயலியை பதிவிறக்கம் செய்து அதன் மூலம் பணம் செலுத்தலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஷார்ஜாவில் உள்ள கோர்பகான் பகுதியில் படகு விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வந்த இந்திய சிறுவன் உயிரிழந்துள்ளார். கேரளாவை சேர்ந்த பிரசாந்த் மற்றும் மஞ்சுளா தம்பதியின் மகனான பிரணோ என்பவரே உயிரிழந்துள்ளார். அபுதாபியில் உள்ள பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வந்த பிரணோ விபத்துக்கு பிறகு அபுதாபியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். முன்னதாக காசர்கோடை சேர்ந்த அபிலாஷ் என்ற 38 வயது இளைஞர் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். ஒரு குழந்தை உட்பட 3 பேர் சிகிச்சை பெற்று வந்துள்ளார்கள். கரையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும்போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. சுற்றுலா சென்றபோது உல்லாச படகு கவிழ்ந்ததில் பயணிகள் கடலில் விழுந்துள்ளார்கள். அப்போது படகில் மொத்தம் 18 பேர் இருந்துள்ளார்கள். தகவல் அறிந்து மீட்புக் குழுவினர், ஆம்புலன்ஸ், போலீசார் உட்பட சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்துள்ளார்கள். கடலில் விழுந்த அனைவரையும் கடலோர காவல் படையினர் ஒத்துழைப்புடன் கரைக்கு கொண்டு வரப்பட்டது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள். காவல்துறை நடத்திய விசாரணையில் படகு விபத்துக்கு காரணம் விதியை மீறி நடத்தினரே என தெரிய வந்துள்ளது. படகு நடத்தினர் நிபந்தனைக்கு இணங்கவில்லை என்றும், விபத்து காரணமானவர்கள் மேலதிகார சட்ட நடவடிக்கைகளுக்காக பொது வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரகம் உலகின் சமூக ஊடக தலைநகராக மாறியுள்ளது. உலக மக்கள் தொகை மதிப்பாய்வின் தரவுகளின்படி மக்கள் தொகையை விட அதிகமான சமூக ஊடக பயனாளர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளார்கள். நாட்டில் பெரும்பாலானவர்கள் பேஸ்புக் கணக்குகளை வைத்துள்ளதாகவும், அமீரகம் 10.955 மதிப்பெண்களை பெற்று முதலிடம் பிடித்துள்ளது. 8.75 மதிப்பெண்களுடன் மலேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் 2வது இடத்தை பிடித்துள்ளது. மற்ற நாடுகளின் மதிப்பெண்களாக சவுதி அரேபியா 8.41 மதிப்பெண்களையும், சிங்கப்பூர் 7.96 மதிப்பெண்களையும்,
வியட்நாம் 7.62 மதிப்பெண்களையும், பிரேசில் 7.62 மதிப்பெண்களையும், தாய்லாந்து 7.61 மதிப்பெண்களையும், இந்தோனேஷியா 7.5 மதிப்பெண்கள் மற்றும் ஹாங்காங் 7.27 மதிப்பெண்களையும் பெற்றுள்ளது. ஐக்கிய அரபு அமீரக வாடிக்கையாளர்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக 7:29 இணையத்தில் செலவிடுகிறார்கள். ஒரு நாளைக்கு 9:38 தென்னாப்பிரிக்கா முதலிடத்தில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கத்தில் உள்ள ஒரு திராம்ஸானது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி 22.30 இருக்கிறது. அதேபோல் அமெரிக்கத்தில் உள்ள ஒரு திராம்ஸானது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு 86.10 இருக்கிறது. அமெரிக்கத்தில் 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலையானது 189.75 இருக்கிறது. அமெரிக்கத்தில் 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலையானது 222.25 இருக்கிறது. அமெரிக்கத்தில் 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலையானது 208.50 இருக்கிறது. அமெரிக்கத்தில் 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலையானது 246.75 இருக்கிறது. துபாயில் நூல் கார்டுகள் பெரும்பாலும் துபாய் மெட்ரோ அல்லது பொது பேருந்திற்கு பயணம் செய்வதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது தவிர மற்ற பொது போக்குவரத்து வசதிகளிலும் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லவும் நூல் கார்டுகளை கட்டண முறையில் பயன்படுத்தலாம். துபாயின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையத்தின் கூற்றுப்படி துபாயை சுற்றியுள்ள 2000 மேற்பட்ட கடைகளில் நூல் கார்டுகள் மூலம் பணம் செலுத்தலாம். அவற்றில் நீலம், வெள்ளி அல்லது தங்க நிற அட்டைகள் இருந்தால் மட்டுமே இந்த வசதி கிடைக்கும் என கூறியுள்ளது. அவ்வாறு நூல் கார்டை பயன்படுத்தி பணம் செலுத்தக்கூடிய சில இடங்களின் பட்டியல்களையும் வெளியிட்டுள்ளது. முதலில் பொது பார்க்கிங். நீங்கள் வெளியில் செல்லும்போது உங்களிடம் போதுமான சில்லறை இல்லை என்றாலோ அல்லது உங்கள் மொபைல் போனில் இருப்பு இல்லை என்றாலோ கட்டண பார்க்கிங் இயந்திரங்கள் மூலம் பொது பார்க்கிங்கிற்கு பணம் செலுத்த உங்கள் நூல் கார்டை பயன்படுத்தலாம். அதற்கு முதலில் நீங்கள் கார்டு ஸ்லாட்டில் நூல் அட்டையை சரி உங்கள் பிளேட் குறியீடு மற்றும் எண் ஆகியவற்றை உள்ளிடவும். அதன் பிறகு பார்க்கிங் காலத்தை தேர்ந்தெடுத்தால் நூல் கார்டிலிருந்து தொகை கழிக்கப்படும். இரண்டாவதாக டாக்ஸி கட்டணம். போக்குவரத்து, துபாய் மெட்ரோ உள்ளிட்ட ஆர்டிஇ டாக்ஸி போன்ற துபாயில் உள்ள அனைத்து பொது போக்குவரத்திற்கும் நூல் கார்டை பயன்படுத்த முடியும். நூல் கார்டை பயன்படுத்துவதற்கு ஏற்றவாறு 2019 துபாயில் உள்ள பொது டாக்ஸிகள் அனைத்திலும் பாயிண்ட் ஆஃப் செல் சாதனங்களையும் நிறுவி முடித்ததாக ஆர்டிஇ அறிவித்துள்ளது. அதன்படி துபாயில் உள்ள அனைத்து பொது டாக்ஸிகளிலும் பயணிகள் நூல் கார்டை பயன்படுத்தலாம். மூன்றாவதாக மோனோ ரயில். 2022 அக்டோபர் 25 முதல் பயணிகள் ஃபார்ம் மோனோ ரயில் பயணத்திற்கு தங்கம், வெள்ளி அல்லது நீல நிற அட்டைகளை பயன்படுத்தலாம் என ஆர்டிஇ தெரிவித்திருந்தது. இதற்கு முன் மோனோ ரயிலில் பயணிக்க தனி டிக்கெட்களை வாங்க வேண்டும். நான்காவது பொது பூங்காக்கள் மற்றும் எத்திகாட் அருங்காட்சியகம். நூல் கார்டுகளை பொது போக்குவரத்திற்கு மட்டுமின்றி பொது பூங்காக்கள் மற்றும் எத்திகாட் அருங்காட்சியகத்தில் நுழைவதற்கும் பயன்படுத்த முடியும். துபாயில் உள்ள முக்கிய பொது பூங்காக்கள் பணம் மற்றும் நூல் கார்டுகளை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் ஜூஃபில் பூங்கா நூல் கார்டுகளை மட்டுமே அனுமதிக்கிறது. பொது பூங்காக்கள் நுழைவதற்கான கட்டணம் ஒரு நபருக்கு 3 முதல் 5 திராம்ஸ் வரை செலவாகும். ஐந்தாவது மளிகை பொருட்கள், உணவகங்கள் மற்றும் மருந்துகளுக்கு பணம் செலுத்துதல். வாடிக்கையாளர் மளிகை பொருட்கள், மருந்துகள் அல்லது உணவு போன்றவற்றை வாங்குவதற்கு நூல் கார்டை பயன்படுத்தலாம். ஆர்டிஇ உடன் இணைந்து 2000 உணவு மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்கள் வாடிக்கையாளர்களின் நூல் கார்டுகளை பயன்படுத்தி பணம் செலுத்த அனுமதிக்கிறது. மேலும் தினசரி அத்தியாவசிய பொருட்களுக்கு பணம் செலுத்த நீங்கள் நூல் கார்டை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடிய அதிகபட்ச தொகை 200 திராம்ஸ் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆறாவதாக எரிபொருள் நிலையம். துபாய் முழுவதும் உள்ள அனைத்து ENOC எரிபொருள் நிலையங்களிலும் எரிபொருள் நிரப்புவதற்கு வாகன ஓட்டிகள் தங்கள் நூல் கார்டுகளை பயன்படுத்தி பணம் செலுத்தலாம் மற்றும் கொள்முதல் செய்யலாம் என்று ஆர்டிஇவானது 2017 அறிவித்துள்ளது. ஏழாவதாக வாகன பதிவு. ஆர்டிஇவின் இணையதளத்தில் வாகன ஓட்டிகள்
வாகன ஓட்டிகள் தஸ்தீல் மையத்தில் தங்கள் வாகன பதிவு மற்றும் வாகன சோதனைகளுக்கு பணம் செலுத்த தங்கள் நூல் கார்டுகளை பயன்படுத்தலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.